சின்ன வயது காலத்திலே வாசிப்பு சார்ந்து வழிகாட்டக்கூடிய பெரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. எங்களுடைய வழிகாட்டிகளாக பெரும்பாலும் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பக்கத்தில் இருந்து வாசிப்பை தோன்றுகிற செயற்பாடுகள் குறைவாக இருக்கின்றது. நாங்கள் படிக்கின்ற காலத்திலே இங்கே இருக்கின்ற கலரும் படித்த நாகேஸ்வரி வித்யாசாலையில் தான் நான் அது ஆரம்ப கல்வியை மேற்கொண்டேன். எங்களுடைய அதிபராக செல்லையா அவர்கள் இருந்த ஆசிரியர்கள் வகுப்புக்கு வராத நேரங்களிலே அவர் வகுப்பறைக்கு நுழைந்து மகாபாரத கதைகள், இராமாயண கதைகள் அல்லது நாயன்மார்களுடைய கதைகள் இவ்வாறு பக்தி சார்ந்த கதைகளை எங்களுக்கு சொல்லுவேன். அது எங்களுடைய மனதிலே அந்த கதைகள் பெரிய ஈர்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு பிறகு நாங்கள் இடைநிலை வகுப்புகளில் வருகின்ற பொழுது அங்கே ஒரு வாசிப்பு கலாச்சாரம் ஒன்று மாணவர்கள் மத்தியிலே இருந்தது. எங்களுடைய காலத்திலே காமிக்ஸ் புத்தகங்கள் பிரபலம் அடைய தொடங்கி இருந்தன. ஜேம்ஸ் பாண்ட், மர்ம, மாயாவி இப்படி பலருடைய வீர சாகசங்களை படித்து பார்க்கக்கூடிய இந்த காமிக்ஸ் புத்தகங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சித்திர கதை புத்தகங்களை வாசிக்கின்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு பலருக்கும் கைகூடியது. அந்த நேரத்திலே ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், லயன் காமிக்ஸ், இந்திரயார் காமிக்ஸ் என்று பல காமிக்ஸ் புத்தகங்கள் வந்தன. அதே போல தனியின் சிறுவர் கதைகளை கொண்டதாக அம்புலி மாமா, ரத்னபாலா, பாலமித்ரா போன்ற சங்கிகள் வந்தன. அதுக்கப்புறம் பழைய கோகுலம் இதிலான பல்வேறு சிறுவர்களுடைய அரசுகளை தாங்கிய சங்கிகள் கூட வந்தன. அப்போ எங்களுடைய வாசிப்புக்கு அவையெல்லாம் பெருவிருந்தாக இருந்தன. நாங்கள் வாசிக்கின்ற இடம் என்றால் அது வந்து பாடசாலைகளில் மாணவர்கள் புத்தகங்களை பரிமாறி நாங்கள் வாசிப்போம். இல்லை என்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு சுண்ணாகம் பொது நூலகமாக இருந்தது. இந்த பொது நூலகத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் எல்லோரும் இந்த மேல் நிலைக்கு அல்லது ஓரளவுக்கு மற்றவர்களாக மதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் இவ்வாறு ஒரு நிலைமைக்கு வருவதற்கு காரணமாக பெரிய காரணமாக இருப்பது எங்களுடைய வாசிப்பு தான். இந்த அளவும் எங்களை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த வாசிப்பு என்பதால். இங்கே பேசுகின்ற பொழுது சொன்னார் ஒரு சிறிய நண்பர், தூக்குமுனைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுதும் மகாத்சி புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அது சோக்ரடீஸ் என்ற கதையாக இருந்தா என்ன அல்லது ஆப்ரிகா அபிரகாமிங்கனுடைய கதையாக இருந்தா என்ன, எல்லோரும் இந்த வாசிப்பினாரன் மேலே வந்தவர்கள். வாசிப்புடன் எங்கள் மத்தியில பல அறிஞர்களை தந்திருக்கின்றது. சுண்ணாகத்துக்கு ஒரு பெரிய இலக்கிய பாரம்பரியம் இருக்கின்றது. பரத பண்டிதர்ல இருந்து ஆரம்பித்த அந்த பாரம்பரியம் முத்துக்குமார கவிராயர், முருகேச பண்டிதர், குமாரசாமி புலவர், முத்துக்குமார சாமி பிள்ளை, பின்னர் நாசி கண்டையா பிள்ளை, இப்படி ஒரு பெரிய பாரம்பரியம், ஒரு இலக்கண இலக்கிய பாரம்பரியம் கொண்ட ஒரு அறிஞர்கள் பரம்பரையினுடைய ஒரு களமாக சுண்ணாகம் இருக்கின்றது. அதுபோலத்தான் அயலூர்கள் ஏழாளியாக இருக்கட்டும் அல்லது நினைவு இருந்தாலும் இவ்வாறு அறிஞர்கள் பலர் வாழ்ந்து எங்களுக்கு வந்து பல கலை பொக்கிஷங்களை எங்களுக்கு தந்திருக்கின்ற பிரதேசமாக இந்த வலிகாமத்திற்கு பிரதேசம் இருக்கின்றது. இனி எதிர்காலத்திலே இவ்வாறான அறிஞர்கள் பலரை உருவாக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த அறிஞர்களாக வரப்போகிறவர்கள் நீங்கள் தான். அறிஞர்களாக வரப்போகிற நீங்கள் இன்னும் இன்னும் அதிகம் அதிகமாக வாசித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்பை நேசிப்போம் என்று சொல்வார்கள் புல்மேயா மந்தை, நூல்மேயா மனிதன் புல்மேயா மந்தை என்று சொல்வார்கள். நல்ல நூல்கள் உள்ள ஒரு சிறு குடிசை மாளிகை போன்றது என்று சொல்வார்கள். எனவே இந்த இடத்திலே நீங்கள் எல்லோரும் ஒரு வாசிப்பு வட்டமாக, சிறுவர் வாசிப்பு வட்டமாக வந்து கூடியிருப்பது மேலே எங்களுக்கு எல்லாம் மிகுந்த மகிழ்வை தருகின்றது. உங்களை தேர்ந்த வாசிப்பு நோக்கி
பயன்படுத்துவதற்கு நாங்கள் எல்லோருமே தயாராகிருக்கின்றோம். இங்கே ரெண்டு சஞ்சீவிகளுடைய ஆசிரியர்கள் இருக்கிறார், வெங்கட புத்தகங்கள் ஆசிரியர் வசீகர் அவர்கள் இருக்கிறார். அதே போல உங்களுக்கான சிறியவர்களுக்கான புத்தகமாக மிக குறைந்த விலையிலே எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த உங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து உங்களுடைய புத்தாக்க திறனை எழுத்து திறனை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அறிந்திரன் சஞ்சி வெளியிட்டிருக்கிறது என்ற சர்வானந்த இருக்கிறார்கள். அதே போல பல மயூரானவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு பல அறிஞர்கள் கொண்டதாக உங்களுடைய பிரதேசம் இருக்கின்றது. உங்களுடைய வாசிப்பை வளப்படுத்தி உங்களுக்கு நல்ல தெரிந்த வாசிப்பின் பாடல்களை ஆற்றப்படுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றோம். நல்ல நூல்களை வாசித்து நீங்கள் ஒரு தேர்ந்த வாசகர்களாக, அதே நேரத்திலே ஒரு சிறந்த படைப்பாளிகளாக நீங்கள் மிளிர வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே வாழ்த்தி உங்களுக்காக எங்களுடைய பிரதேசம் காத்திருக்கின்றது. உங்களுடைய ஆளுமை உங்களுடைய பிரதேசத்தின் தேவை என்று தெரிவித்து இந்த ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்து சிறுவர்களுக்குரிய நல்ல வாசிப்பு கடத்தை விரிவாக்குகின்ற அறியாமந்திற்கு பிந்தைய சபையினுடைய சுனாமம் முதலமைச்சிருக்கின்ற பெரிய பணிகளில் ஒன்றாக இந்த பணியும் இருக்கின்றது. இந்த எல்லா பணிகளுக்குமாக சுனாமம் முதலமைச்சிருக்கினுடைய நன்றியை தெரிவித்து அந்த சுனாமம் பொதுநூலகத்தினுடைய செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து ஊக்கம் கொடுத்து வருகின்ற கௌரவ அமைச்சாளர் மத அமைச்சாளர் உள்ளிட்ட கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் பிரதேசங்களுடைய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக குழாவின் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.